யோகம் அப்படிங்கிற சொல் வந்து யூஜ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து உருவானது. இந்த யூஜ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா இணைதல் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது தனி மனிதனை வந்து கடவுளோட தன்மையோடு இணைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை நம்ம உடம்பையும் மனசையும் இணைக்கிறது, மனசையும் ஆத்மாவையும் இணைக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். இந்த உடம்பு, மனசு, ஆத்மா இந்த மூணு விஷயங்கள்லையுமே எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் ஒரு இயற்கையோடு இணைந்த நிலையில் இருக்கும்போது தான் வந்து இந்த யோக பயிற்சிங்கிறது வந்து சாத்தியமானது. இப்போ யோக பயிற்சிகளை பற்றி சொல்லும் பொழுது உடல் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நம்ம வந்து யோக பயிற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்குது. இந்த யோக பயிற்சி அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டி ஆரோக்கியமாக வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஆத்மா குடியிருக்கக்கூடிய ஒரு கோயில் நம்ம சொல்லுவோம். இந்த கோயிலை வந்து நம்ம சிறந்த முறையில் வந்து நம்ம அதை வந்து பரிகரிக்கும் பொழுது தான் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து முழுமையாக வந்து பரிகரிக்கப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உடலை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த யோக முறைகள்ங்கிறது வந்து ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இயமம், நியமம் அப்படிங்கிறது வந்து, இயமம் அப்படிங்கிறது வந்து சமூக கோட்பாடுகள், இந்த மாதிரி நியமம் அப்படிங்கிறது தனி மனித ஒழுங்குமுறைகள். இந்த ரெண்டு முறைகளையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது தான் அடுத்த நிலையான ஆசன நிலைகளை வந்து நம்ம பயிற்சி செய்கிறதுக்கான தகுதி அடைகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசன நிலை அப்படிங்கிறது வந்து உறுதித்தன்மைக்கான பயிற்சிகள், அதாவது உடம்பு மனசு ரெண்டையுமே வந்து ஸ்திரத்தன்மை பண்ணக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இயமம், நியமம், ஆசனம் இந்த மூன்று முறைகளையும் பயிற்சி பண்ணும் பொழுது தான் அடுத்து வந்து நம்ம சுவாச பயிற்சிகள், அதாவது பிராணாயமம்னு சொல்லக்கூடிய சுவாச பயிற்சிகளை பண்ணுறதுக்கான தகுதி அடைகிறோம் நம்ம. இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து நோய்க்கான ஒரு பரிகாரமாக தான் நம்ம வந்து யோகத்தை நினைக்கிறோம். இந்த நோய் வந்து தான் எனக்கு அந்த ஆசனம் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த யோக பயிற்சிகளை வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுக்கான ஒரு ஒழுங்குமுறை வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நோயுமே வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி மிகினும் குறையினும் தான், அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாதப்பித்த கபத்தில் ஏதாவது ஒன்று மிகையானுச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒன்று குறையானுச்சுனாலோ அதுதான் வந்து நமக்கு நோயாக உண்டாகுது. இந்த குறையும் சரி அதே மாதிரி மிகையும் சரி சரி பண்ணுறதுக்கான முதல் பயிற்சிகள் தான் இந்த யோக பயிற்சிகள். இந்த யோக பயிற்சிகளை பண்ணும் பொழுதே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து குறைஞ்சு அதுக்கப்புறமா அவங்களால வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடித்து இயம நியம கோட்பாடுகளையுமே வந்து கடைபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்திரத்தன்மை அவங்கக்கிட்ட உண்டாகும். இப்போ நம்ம யோக பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம், அதனுடைய செய்முறை விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம், அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இருந்தால் கூட இந்த டிவியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகள் அதற்கான செய்முறை விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய யோக குருவோ இல்லை யோகாவை பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஒரு டாக்டரோ இல்லை யோகாவை ரொம்ப நாள் வந்து செய்யக்கூடிய ஒரு குரு கிட்ட போய் நேரடியாக நீங்கள் ஒரு முறை கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது நீங்கள் அதை தொடர்ந்து கற்றுக்கிட்டு இதில் ஏதாவது உங்கள் உடம்புல பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த யோக பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். நேற்று ஒரு ஆசனத்தை பற்றி பார்த்தோம், ஸோ அதனோட செய்முறை விளக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து அர்த்த மச்சேந்திர ஆசனம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அர்த்த அப்படின்னா பாதின்னு அர்த்தம், மச்சம் அப்படின்னா மீன்னு அர்த்தம். ஸோ இந்த மச்சேந்திர ஆசனம் அப்படின்னாலே வந்து மீன் ஆசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மீன் ஆசனம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து முழுமையான அந்த மீன் ஆசனம் பண்ண முடியாதவங்க வந்து இந்த அர்த்த மச்சேந்திர ஆசனத்தை வந்து பண்ணலாம். ஏன் இதுக்கு வந்து மீன் ஆசனம் அப்படிங்கிற பேர் வச்சாங்க, அர்த்த மச்சேந்திர ஆசனம் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து இது முதுகு தண்டுவடத்தை வந்து முழுமையாக வந்து ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் சொல்லலாம்.
நம்ம பரிணாம நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் தான் முதல்ல வந்து முதுகெலும்போடு வந்த ஒரு உயிரினம் நம்ம சொல்லுவோம். ஸோ முதுகு தண்டுவடத்துக்கும் அந்த எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வந்து ஒரு முழுமையான பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் அப்படிங்கிறதுனால வந்து இதை மச்சாசனம் சொல்லும். அதில் வந்து இது ஒரு ஒரு சுலபமான ஒரு ஆசனம். ஸோ அர்த்த மச்சேந்திர ஆசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அர்த்த மச்சேந்திர ஆசனம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அர்த்த மச்சேந்திர ஆசனம், கால்களை தளர்வான நிலையில் வச்சுக்கணும், கைகளை வந்து பின்புறமாக ஊன்றி உடலை தளர்வான நிலையில் வச்சுக்கணும். இப்போ கைகளை எடுத்து முன்புறமா கொண்டு வந்து இடது காலை மடக்கி வலது தொடையோட கீழே வைக்கணும். வலது காலை மடக்கி இடது காலினோட மேல் பகுதியில் வச்சு இரண்டு கால் முட்டுகளும் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வி வடிவத்தில் இருக்கணும். கைகளை வந்து முட்டின் மேல வச்சு கண்கள் மூடிய நிலையில இயல்பாக சுவாசம் இருக்கணும். இந்த நிலையில ஒரு 1 to 3 நிமிஷம் ஆழ்ந்து சுவாசிக்கணும். அடுத்து வலது கைய பின்புறமா முதுகின் அறையில தரையில நேரா வைக்கணும். இடது கைய எடுத்து வலது காலோட வெளிப்புறமா கொண்டு வந்து உடலை வலது புறமா திருப்பணும். கண்கள் வந்து பின்புறமா பார்த்த நிலையில இருக்கணும். இந்த நிலையில சுவாசம் சீரா இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த நிலையில இருக்கலாம். கைகள் வந்து நேரா இருக்கணும். முழங்கால்கள் ஒன்றின் மேல் ஒன்று நேரான வி வடிவத்தில் இருக்கணும். பின்னர் சுவாசத்தை வெளிவிட்டவாறு நேரா வந்து கைகளை ஒன்றின் மேல் ஒன்று வச்சு கண்களை மூடி ஒரு 3 நிமிஷம் இந்த நிலையில இருக்கணும். திருப்பி இயல்பான நிலைக்கு வந்துட்டு கைகளை எடுத்துட்டு இயல்பான நிலைக்கு கால்களை நேராக கொண்டு வந்துட்டு இதே ஆசனத்தை இப்போ வலது காலை மடக்கி இடது தொடைக்கு கீழே வைக்கணும். பின்னர் வலது காலை எடுத்து இடது காலினுடைய மேல் பகுதியில் வச்சுட்டு முட்டி நேராக இருக்கணும். இந்த நிலையில ஒரு 3 நிமிஷம் கண்களை மூடி ஒரு கையும் மேல இன்னொரு கையை வச்சுட்டு ஆழ்ந்த சுவாசம் இருக்கணும். வலது கைய பின்புறமா கொண்டு வந்து தரையில நேரா வைக்கணும். இந்த நிலையில இயல்பா சுவாசிக்கணும். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த நிலையில இருக்கலாம். கைகளை முன்புறமா கொண்டு வந்து மூட்டின் மேல் வச்சு கண்களை மூடிய நிலையில ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறமா கால்களை தளர்த்தி நேர கொண்டு வந்து கைகளை பின்புறமா ஊன்றி தளர்வான நிலையில இயல்பான சீரான சுவாசம் இருக்கணும்.
அர்த்த மச்சேந்திர ஆசனம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்க. இந்த ஆசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் மடங்கி உடம்போடு இருக்கும், இன்னொரு கால் வந்து முழுசாக நீட்டி இருக்கும். நம்மளுடைய உடல் வந்து ஒரு புறமாக, வலது புறமோ எந்த கால் மடங்கி இருக்கோ அந்த புறமாக நமக்கு வந்து திரும்பி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுடைய முதுகு தண்டு வடம் வந்து நல்லா வந்து பலப்படும். அதனால் முதுகு தண்டு வடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தண்டு வடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான நோயாளிகள் வந்து இந்த ஆசனத்தை வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி இந்த ஆசனம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஒரு, அதாவது வயிற்றினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து தூண்டப்படும், இன்னொரு பகுதியில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், பேக்கில் இருக்கக்கூடிய மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் வந்து தூண்டப்படுது. முக்கியமாக கணையம் தூண்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு அதிகமாகிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த ஆசனம் வந்து ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கால் வந்து விரிந்த நிலையில் இருக்கும். ஸோ அப்போது கால் தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். இனப்பெருக்க உறுப்புகளுக்கு அதிகமான அளவு இரத்த ஓட்டமும் போகிறதுனால குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்களுமே இந்த ஆசனத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம். யாரெல்லாம் இந்த ஆசனத்தை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க, அதாவது அதாவது நம்மளுடைய தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஹெர்னியா சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம், இல்லைனா வந்து அதாவது இன்குயினல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெர்னியா பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த ஆசனத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் வந்து சயாட்டிகா பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமான அளவு வந்து அந்த டிஸ்க்கு வந்து பிதுங்கி வெளியே வர்றதுக்கான கண்டிஷன் தான் வந்து சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களும் வந்து இந்த ஆசனத்தை தவிர்க்கிறது நல்லது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ஆசனம் ஒவ்வொரு ஆசனத்துக்கான பயன்களும் சரி, அதனுடைய செய்முறை விளக்கத்தை நம்ம வந்து நீங்கள் பார்த்தால் கூட நீங்கள் ஒரு முழுமையாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட பயன்களை முழுமையாக அடையணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குரு கிட்ட போய் ஒரு 3 நாளாவது தொடர்ந்து கற்றுக்கிட்டு அவங்களோட கைடன்ஸோடு நீங்கள் அதை பழகி அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் செய்கிறது நல்லது. அதனால் நம்ம ஒரு தேவையற்ற பக்க விளைவுகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஆசனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து முதுகு தண்டுவடத்துக்கான ஆசனம், அதாவது அர்த்த மச்சேந்திர ஆசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இதுக்கு வந்து மச்சாசனம்ங்கிற பேர் வந்ததை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு ஒரு புதிய ஆசனத்தோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன்.